காணி கட்டளை சட்டத்தின் கீழ் அரச காணியை ஷாங்கிரிலா ஹோட்டலுக்கு வழங்க முடியுமானால் ஜனாதிபதி என்ற முறையில் 20 லட்சம் மக்களுக்கு காணி உரிமையை ஏன் வழங்க முடியாது என நான் கேட்க விரும்புகிறேன். இதற்கு எதிராக நீதிமன்றத்தை நாடுவோம் என்றார்கள். ஆனால் அதிகார வரம்பு நீதிமன்றத்துக்கு அன்றி பாராளுமன்றத்துக்கே உள்ளது என்பதை நினைவிற்கொள்ள வேண்டும். பாராளுமன்றத்தின் நிறைவேற்ற அதிகாரத்தில் நீதித்துறை தலையிடக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் நான் எப்போதும் இருக்கிறேன். இவை உங்களுக்கு சொந்தமான நிலங்கள். அந்த உரிமையை உறுதி செய்யும் வகையில் நிரந்தர காணி பத்திரங்கள் என்று வழங்கப்பட்டுள்ளன. இதனை உங்கள் முன்னேற்றத்தின் தொடக்கமாக மாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு தேவையான சூழலை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 20 லட்சம் நிரந்தர காணி உறுதி வழங்கும் உரிமைய தேசிய திட்டத்தின் கீழ் மதுரை மாவட்டத்தில் தகுதி பெற்ற 65,393 பேரில் 662 பேருக்கு நிரந்தர காணி உறுதிகள் வழங்கப்பட்டன.